நம்ம இந்தியா ஓடிஐ தொடர இலங்கை அணிக்கு எதிராக 2-0 அப்படிங்கிற விதத்தில் இழந்திருக்கிறது. ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க இரண்டு பேர் கேரியர்லேயே இது மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி விழுந்த மாதிரியான ஒரு தோல்வி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இப்படி அடுத்தடுத்துன்னு தொடர்கள் விளையாட போகிற நம்ம இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி வெறும் 3-3 ஓடிஐ ஆட்டம் மட்டும்தான் இடைப்பட்ட நாட்களுக்கு நடுவில் இருக்குது. இப்படி இருக்க புதுசாக ஹெட் கோச் பதவி ஏற்றிருக்க கௌதம் காம்பீர் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக கிட்டத்தட்ட 3-5 ஓடிஐ தொடர சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நம்ம இந்தியா விளையாடுறதுக்கான ஒரு சூழ்நிலை சாத்தியக்கூற தற்போது கௌதம் காம்பீர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் கேப்டனுக்கான இடம், அதாவது துணை கேப்டனுக்கான இடத்தையும் மாற்றி அமைக்க தற்போது கௌதம் காம்பீர் அதிரடியான முடிவை அவர் எடுத்திருக்காரு. அதாவது இலங்கை மண்ணில் கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து நம்ம இந்தியா ஒரு தொடரை இழந்திருக்காங்க. அவமானம் அளிக்கக்கூடிய தோல்வியாக இந்த தோல்வி இருக்குது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நம்ம இந்திய அணியின் முக்கியமாக ஓடிஐ அணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் தற்போது கௌதம் காம்பீருக்கு ஏற்பட்டிருக்கு. மிடில் ஆர்டர், லோ ஆர்டர், போலிங் லைன், இப்படி எல்லா இடத்துலையுமே எந்தெந்த பிளேயர்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க வேலையையும் பார்த்தீங்கன்னா கௌதம் காம்பீருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வெறும் 3-3 ஓடிஐ, அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக ஜனவரி இறுதியில் தான் நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க. ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட நாளில் ஏன்னா ஓடிஐ தொடரில் விளையாடுற ரோஹித் சர்மா, விராட் கோலி கண்டிப்பாக இவங்க இரண்டு பேருமே T20 ஃபார்மேட்டில் விளையாட போகிறதில்ல. அதனால் நிச்சயமாக தேவைப்படுற நேரத்தில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இரண்டு பேருமே ஷெட்யூல்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவைலபிளாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக கிட்டத்தட்ட 3-5 ஓடிஐ போட்டி நிச்சயமாக நடத்தணும் அப்படின்னு கௌதம் காம்பீர் பார்த்திங்கன்னா நம்ம பிசிசிஐ கிட்ட இந்த ரிக்வஸ்ட்டை தற்போது இன்றைக்கி வச்சுருக்காரு. இந்த ரிக்வஸ்ட் பிரகாரம் கேப்டனா ரோஹித் சர்மா, துணை கேப்டனா பும்ரா, சூரியகுமார் இல்லைனா ஹர்திக் பாண்டியா, இவங்களில் யாராவது ஒருத்தர் துணை கேப்டனுக்கான பதவி இவங்களுக்கு கிடைக்க இருக்கு. சுப்மன் கில் நிச்சயமாக அடுத்த ஓடிஐ ஆட்டங்களில் துணை கேப்டனாக அவர் இருக்க முடியாது. அதே போல் இப்போ இலங்கை அணிக்கு எதிரான தொடர் நிறைவடைஞ்சதை இருந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் இடையில் மிகப்பெரிய ஓய்வு இருக்கு. ஸோ இந்த ஓய்வு நேரம் முடிவடைகிறப்ப அப்போ கூட ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக கிட்டத்தட்ட 3-5 T20 தொடர் வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு இப்போ கௌதம் காம்பீர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தூங்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு வலுவான அணிக்கு எதிராக நம்ம இந்தியா 3-5 ஓடிஐ தொடர் விளையாடுறது ரொம்ப உதவியாக இருக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடுறதுக்கு அப்படின்னு நம்ம பிசிசிஐ கிட்ட இதற்கான ஷெட்யூல்டை ப்ரிப்பேர் பண்ணும்படி வலியுறுத்தியிருக்காரு. அதே போல் நம்ம பிசிசிஐயும் இலங்கை அணிக்கு எதிராக நடந்த இந்த தோல்வியில் இருந்து ஓடிஐ அணி மீண்டு வர்றதுக்காக ஆஸ்திரேலியா மண்ணில் நடக்கிற பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் நடக்கிறப்பவே இந்த ஓடிஐ தொடரையும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தற்பொழுது உருவாகியிருக்கிறதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு பெரிய அணிக்கிட்ட நம்ம இந்தியா ஓடிஐ தொடர் விளையாண்டா கண்டிப்பாக அது நம்ம இந்தியாவுக்கு பலமான விஷயமாக இருக்குமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.